ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்றைக்கான நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது ஆஃப்லைனா, அப்படின்னா என்ன, அதை பற்றி ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழில் இந்த வெரைட்டி யாரும் சொல்லலை. இப்போது நான் 2020 வரைக்கும் யாரும் சொல்லலை. இங்கிலீஷில் வேணால் சில சேனலில் சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒன்று ரெண்டு சேனல் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஃபுல்லாக ஆர்டிக்கல்லாம் படிச்சுட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் அப்படின்னா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் பஜ்ஜிஸ்னால் வேறு ஒரு பஜ்ஜிஸும் இல்லை, வெளி தோற்றம் மட்டும்தான் மாறி இருக்கும். அதோட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், நார்மல் பஜ்ஜிஸோட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அதுக்கிட்டே இருக்கும். அதான் ப்ரீடிங் ரேட், அப்புறமா ஃபுட், அந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகும், மற்றபடி ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருதுன்னா, நார்மல் பஜ்ஜிஸ் ஒரு 350 இல்லைனா 250லேருந்து 350 வரைக்கும் சேலாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் 350லேருந்து 450 வரைக்கும் சேலாது. அவள் தான் அதான் டபுள் ஃபேக்டர் பஜ்ஜிஸோட கொஞ்சம் கம்மியாக சேல் ஆகும், நார்மல் பஜ்ஜிஸோட கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகும். சில இடத்துல உங்களுக்கு நார்மல் பஜ்ஜிஸ் ரேட்டுக்கே விற்பாங்க. அதான் சில பேர் தெரியாமல் ஹோம் ப்ரீடர்ஸ்லாம் இருப்பாங்களே, இது என்னடா ஆஃப்லைன் பஜ்ஜிஸை பற்றி எனக்கு தெரியாதவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப லக்கினே நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்க கலர் தான். எப்பயுமே நார்மல் பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து பிளாக் கலர் ஷேடோ இல்லைனா ஏதோ ஒரு ஷேடு அதோட விங்கு ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது முதுகு இல்லை, முதுகுக்கு டெய்ல் மேலே இருக்க பாட்டில், கழுத்துக்கு கீழே இருக்க பாட்டில் ஃபுல்லாக இடத்துலையும் அந்த பிளாக் கலரு, அப்போ அந்த விங்ஸ்லேயும் ஃபுல் பிளாக்காக இருக்கும். அது எல்லாமே நார்மல் பஜ்ஜிஸ். அதுவே ஃபுல் பிளாக்காக இல்லாமல் அங்கங்கே பிளாக் டாட்ஸ் இல்லைனா பிளாக்கோட மிக்சிங்கில் ஒயிட்டு எல்லோ இல்லைனா அந்த கலர், அது என்ன கலரோ, இப்போ வந்து ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆகி வரும், அந்த மாதிரி வந்துருந்ததுன்னா அது வந்து ஆஃப்லைன் பஜ்ஜிஸ். இப்போ நான் இமேஜ் அதோட வீடியோ என்கிட்ட வந்து இப்போ மூணு ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு நார்மல் பஜ்ஜிஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த க்ரீன், அதான் இந்த பால் பச்சை கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலும் இருக்குது ஆஃப்லைனும் இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து நார்மல் அண்ட் ஆஃப்லைன். இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதுலேயே க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நார்மல் பஜ்ஜிஸ் ஃபானில் சேர்ந்து வந்திருக்கும், ஏன்னா அது வந்து ஒரிஜினல் ஆஃப்லைன் கிடையாது, நார்மல் பஜ்ஜிஸ்க்கும் ஆஃப்லைன் பஜ்ஜிஸ்க்கும் கிராஸ் ஆனது. அதனால லைட்டாக அதோடய முதுகில் வந்து அவ்வளோவா கிளியராக வரல அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மிக்சிங்லாம். ஆனால் இந்த ப்ளூ பாருங்கள் பக்காவாக வந்திருக்கும், ஏன்னா ஒயிட்டும் வருது, ப்ளூவும் வருது, பிளாக்கும் வருது. இது வந்து பக்கா ஆஃப்லைன் பஜ்ஜி. இப்போ தான் இது வந்து ஃபஸ்ட் மோல்டிங் முடிச்சிருக்கு. பாருங்கள் என்ன குவாலிட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரி பக்கா குவாலிட்டியில் ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் எப்படா இறக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இந்த நிறைய டிப்லாம் வருது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கிறது, இப்போ வந்து அப்பியரன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவேன் கரெக்டாக இதுதான் ஆஃப்லைனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா, அதுக்கு ஹெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த விங்ஸுக்கும் அந்த ஷோல்டருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, இப்போ நான் பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அந்த கேப் பேண்டை அந்த கோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதான் ஃபுல்லாக கோடு இல்லாமல் விட்டு விட்டு இருக்கணும், இல்லைனா கோடே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஆஃப்லைன் பஜ்ஜிஸோட ஒரிஜினல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரில அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளைட் ஃபெதர்ஸ் அப்படின்னா ஃபெதர்ஸ்லேயே எஜ்ஜில் ஒரு ஃபெதர்ஸ் இருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் வந்து ஒயிட் கலர் இருக்கணும், ஒயிட் கலரோ இல்லைனா அதோட பாடி கலர் ஏதாச்சும் இருக்கணும், அதான் பிளாக் கலர் இல்லாமல் அதோட பாடி கலர் இல்லைனா ஒயிட் கலர் இருக்கணும். அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் ஆஃப்லைன் பஜ்ஜிஸ். சில ஒரிஜினல் ஆஃப்லைன் பஜ்ஜிஸையும் வராமல் இருக்கும், ஏன்னா அந்த ஷோ பஜ்ஜிஸ்லலாம் அதோட டாமினேஷன் இருக்கிறதுனால ஷோ பஜ்ஜிஸில் ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் வரும்போது அதில் வந்து அந்த கலர் வராது. ஆனால் மற்றபடி மீதி ஃபேக்டர்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஆஃப்லைன் பஜ்ஜிஸ் தானே. ஆனால் நார்மல் பஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஒயிட் கலர் எஜ்ஜில் வந்தே தீரும், அப்போ தான் அது ஒரிஜினல் ஆஃப்லைன் இல்லைனா அது கிராஷ், ஆஃப்லைன் கிராஷ். அதான் நார்மல் பஜ்ஜிஸ்க்கும் ஆஃப்லைன் பஜ்ஜிஸ்க்கும் பிறந்த ஒரு குட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
சரி, நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் பட்ஜெட்ஸை பற்றி இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அது எப்படி பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ரேட்டு வாங்குறது அப்படின்னு நமக்கு பார்த்துட்டோம். இதோட ஃபுட் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா, நார்மல் பஜ்ஜீஸ்க்கு என்னென்ன தரீங்களோ எல்லா ஃபுட்டும் தரலாம். கட்டில் ஃபிஷ் போன் முக்கியமாக இந்த பஜ்ஜீஸ்க்கு தரணும். அதுக்கப்புறம் நீங்கள், நான் எப்போயும் என் பஜ்ஜீஸ்க்கு தர்றது தான் இது, செம்மையாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிட்டு வாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன், அதாங்க வேக வைக்காத ஸ்வீட் கார்ன். நீங்கள் வேக வைக்காதீங்க, எந்த கார்ன் வாங்கினாலும் வேக வைக்காதீங்க. இதே நார்மல் கார்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் லைட்டாக சுடுத்தண்ணில் போட்டு வேக வைக்காமல் கொஞ்சமாக லைட்டாக சாஃப்டாக வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்து வைங்க. இதே ஸ்வீட் கார்ன் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நல்லா கழுவிட்டு வைங்க. ஏன்னா அங்கே கார்ன் அப்போது தான் சோளத்தை விளை வைக்கும்போது நல்லா ஸ்ப்ரேலாம் அடிப்பாங்க, பூச்சி மருந்து அதெல்லாம். அதனால் அதை அப்படியே பஜ்ஜி சாப்பிட்டிங்கன்னா இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா கழுவிட்டு வைங்க, அப்போது ரிசல்ட் உங்களுக்கு பக்காவாக தெரியும். அதான் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்து நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓ நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி என் பஜ்ஜீஸ் நிறையா இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஹெல்த்தில் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது எனக்கும் தெரிய வரும் இந்த மெத்தட் உங்களுக்கும் யூஸ் ஆகிருக்கு, நம்ம சொன்னதால் ஒரு 10 பேர் யூஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரீடிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பஜ்ஜீஸ் மாதிரி தான் இதுவும் எக்லேயே பண்ணும், நார்மல் மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் மண்ணு போட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். பாட்டில் போடுங்க. நான் எப்பயுமே ப்ரீடிங் பாக்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஷோ பஜ்ஜீஸ் அண்ட் ஷோ கிராஸ் பஜ்ஜீஸ்க்கு மட்டும்தான் ப்ரீடிங் பாக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி நார்மல் பஜ்ஜீஸ், இந்த மாதிரி ஸ்பேங்கிள், எந்த பஜ்ஜீஸாக இருந்தாலும் பாட்டு தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதில் மண்ணு போட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டை மூடி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். மற்ற பஜ்ஜீஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது, அதோட முட்டையெல்லாம் தள்ளி விடாது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாட்டை மூடி வைங்க, அதுதான் பெஸ்ட்டு. இது எப்படா கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் ஆஃப்லைன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்லைன் தான் வரும். ஆஃப்லைன் நார்மல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% நார்மல், அப்புறமா 25% வந்து ஆஃப்லைன் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட லைனேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆஃப்லைன் வரதும் இருக்குது, நார்மல் வரதும் இருக்குது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அதோடய டிஎன்ஏ இருக்குது பார்த்திங்களா, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஆஃப்லைன் பஜ்ஜீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆஃப்லைன் குட்டி உங்களுக்கு வரும். இதே நார்மல் பஜ்ஜீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் பஜ்ஜீஸ் வரும். இதே ஒரு நீங்கள் இது ஃபேக்கான ஆஃப்லைனா ஒரிஜினல் ஆஃப்லைன் பஜ்ஜீஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஆஃப்லைன் பஜ்ஜீஸ் வாங்குறீங்க, அது வந்து ஒரு 3-4 கிளச், ஃபஸ்ட்டு கிளச்சில் உங்களுக்கு ஆஃப்லைன் பஜ்ஜீஸ் வேணால் கிடைக்கலாம். இதே 3-4 கிளச்சு போனப்பமா உங்களுக்கு ஃபுல்லாகவே நார்மல் பஜ்ஜீஸ் தான் வரும். அப்போனா இது வந்து ஃபேக், ஒரிஜினல் ஆஃப்லைன் கிடையாது. அதோட லைனேஜ் வந்து பிரேக் ஆயிடுச்சு, அதான் அதோடய டிஎன்ஏ வந்து குவாலிட்டியான டிஎன்ஏ இல்லை, அது வந்து மிக்ஸ் பண்ணி நார்மல் பஜ்ஜீஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து அதோடய ஃபுட், அதோடய ப்ரீடிங், அது எத்தனை எக் வைக்கும், நார்மல் பஜ்ஜீஸ் மாதிரி தான் எக் வைக்கும். இப்போ வந்து ஒரு 4 எக் வச்சிச்சுன்னா 3 எக் பொரிக்கும். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆஃப்லைன் பஜ்ஜீஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ப்ரைஸில் வாங்கலாம், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் போடுற டெய்லி வீடியோஸில் ஒரு வீடியோஸ் உங்களது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோவோட எண்டிங்க்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோவை நான் பர்ஃபெக்டாக மேக் பண்ணியிருக்கேன், எந்த பாயிண்ட் ஆஃப் வீட்லன்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நானும் நிறைய கண்டென்ட்டில் வீடியோ மேக் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆஃப்லைன் பஜ்ஜீஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நாங்கள் போடுற வீடியோஸும் எங்கள் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு.